தேசியம் தேசியம் என்று எல்லோரும் சொல்லுவார்கள். தேசியம் என்றால் அகில இந்திய என்று பொருள் அல்ல, அவங்க தேசியவாதி என்று சொல்வார்கள். ஒட்டுமொத்த இந்திய அளவிலான அரசியலை பேசுகிற போது தேசிய கட்சி, நேஷனல் பார்ட்டிஸ், காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, பிஜேபி ஒரு தேசிய கட்சி, திமுக ஒரு மாநில கட்சி என்பார்கள். விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் இருப்பதால் ஒரு மாநில கட்சி என்பார்கள். தேசியம் என்கிற சொல்லுக்கு ஒரு தேசம் உருவாக காரணமாக இருக்கிற அடிப்படை கொள்கை என்று பொருள். இந்தியா ஒரு தேசமாக வேண்டும், இதற்கு முன்பு அது தேசமாக இல்லை என்று பொருள். இந்தியா ஒரு தேசமாக வேண்டும், ஒரே தேசமாக வேண்டும், அதுதான் இப்போது மோடி சொல்லுகிற முழக்கம். ஒரே தேசம் என்று சொல்லுவதற்கு காரணம் இங்கே பல தேசம் இருக்கிறது என்று பொருள். அதனால்தான் ஒரே தேசம் என்கிற முழக்கமே அவர்கள் வைக்கிறார்கள். என்ன பல தேசம்? தமிழ் தேசம், தெலுங்கு தேசம், மலையாள தேசம், கன்னட தேசம், ஒடிய தேசம், மராத்திய தேசம், மொழிவெளி அடிப்படையில் இத்தனை தேசங்கள் இருக்கின்றன. இப்படி இருந்தால் ஒரு ஓர்மை இருக்காது, இவர்களின் ஆட்சி தொடராது. வளர்ந்து கொண்டே போனால் மாநில கட்சிகள், வளர்ந்து கொண்டே போனால் மொழி அடிப்படையிலான உணர்வு, வளர்ந்து கொண்டே போனால் இன அடிப்படையிலான கோரிக்கைகள் வளர்ந்து கொண்டே வலுப்பெற்றுக் கொண்டே போனால் நாளைக்கு இவர்கள் தேசிய அளவிலே ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஆகவேதான் அவர்கள் பதறுகிறார்கள். அவர்கள் இந்தியாவை ஒரே தேசமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். காந்தி காலத்தில் இந்தியாவை ஒரே தேசமாக்க வேண்டும் என்று விரும்பிய அணுகுமுறை வேறு, பிஜேபி காலத்தில் இந்தியாவை ஒரே தேசமாக்க வேண்டும் என்கிற அணுகுமுறை வேறு. காந்தி காலத்தில் பேசப்பட்ட தேசியம் நாட்டின உணர்வின் அடிப்படையில், நாம் எல்லாம் இந்தியர்கள் என்கிற அடிப்படையிலான தேசிய உணர்வு, அது இந்தியர் தேசியம். பிஜேபி பேசுவது இந்தியர் தேசியம் அல்ல, பிஜேபி பேசுவது இந்து தேசியம், மதவழி தேசியம். இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் இந்துக்களாக இருக்க வேண்டும், இந்துக்களை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது, இருந்தால் அவர்கள் மதம் மாறி மீண்டும் தாய் மதத்திற்கு வர வேண்டும், அதுதான் கர்வாப்சி. இஸ்லாமியர்களாக இருப்பவன் எல்லாம் மீண்டும் இந்துவாக மாறு, கிறிஸ்தவனாக இருப்பவன் எல்லாம் மீண்டும் இந்துவாக மாறு, இந்தியாவில் இருக்க வேண்டுமானால் இந்துவாகத்தான் இருக்க வேண்டும், இந்து என்கிற மதப்பற்று வேண்டும், இதுதான் அவர்கள் பேசுகிற தேசியம். தேசியத்தை எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், நாம் பேசுகிற தேசியம் மொழிவழி தேசியம். நாம் பேசுகிற தேசியம் மதவழி தேசியம் இல்லை, நாம் பேசுகிற தேசியம் மொழிவழி தேசியம். அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற அந்தந்த மக்கள் ஒரு தேசிய இனமாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த தேசிய இனம் தங்களுக்கான தேசியத்தை கட்டமைத்துக் கொள்ள சுதந்திரம் வேண்டும், மொழிவழி தேசியம். இந்த மொழிவழி தேசிய அடிப்படையிலான தேசிய இனங்களின் கூட்டமைப்பாக ஒரு அரசு இருக்கலாம் புதுதில்லியிலே. அதற்கு எங்களுக்கு இப்போது மாற்று கருத்து இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படிப்பட்ட ஒரு மைய அரசைத்தான், ஒரு யூனியன் கவர்மெண்ட் என்கிற ஒன்றிய அரசைத்தான் உருவாக்கி தந்திருக்கிறார் அரசமைப்பு சட்டத்தின் மூலம். ஆகவே மொழிவழி அடிப்படையிலான தேசிய இனங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டரசு, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், ஒரு கூட்டாட்சி முறை, நம்முடைய அரசமைப்பு சட்டம் அதுதான் சொல்லுகிறது. இந்திய ஆட்சி நிர்வாகம் என்பது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் ரூலிங், கூட்டாட்சி அமைப்பு அடிப்படையில்தான் இங்கே ஆட்சி நிர்வாகம் நடக்கணும். மாநில அரசுகளின் ஒத்துழைப்போடுதான், மாநில அளவிலான தேசிய இனங்களின் உணர்வுகளின் அடிப்படையில் தான் டெல்லியிலே ஆட்சி அமைய வேண்டும். ஆனால் பிஜேபி என்ன கருதுகிறது என்றால், மாநில கட்சிகள் கூடாது, மொழி உணர்வு கூடாது, பிராந்திய உணர்வு கூடாது, இன உரிமை கூடாது, இதுவெல்லாம் இருந்தால் அவன் நினைக்கிற தேசியத்தை கட்ட முடியாது. தமிழன் என்று உணர்ந்தால் இந்து என்கிற உணர்வு பின்னுக்கு போய்விடுகிறது, தமிழன் என்று உணர்ந்தால் சாதி என்கிற உணர்வு பின்னுக்கு போய்விடுகிறது, அது இரண்டாவது பட்சமாகவோ மூன்றாவது பட்சமாகவோ போய்விடுகிறது. ஆகவே நீ மதமாக சிந்தனை செய்ய வேண்டும், இந்து என்று உணர்ந்து கொண்டால் 80 விழுக்காடு இந்துக்கள் இந்த நாட்டில் இருப்பதால் இந்த நாட்டை இந்து தேசமாக கட்டமைத்து விடலாம், இந்து தேசமாக கட்டமைத்து விட்டால் இந்திய தேசியத்தை கட்டமைத்து விடலாம், இந்திய தேசியத்தை கட்டமைத்து விட்டால் அதை வழிநடத்தக்கூடிய கொள்கை சனாதன தர்மம். சனாதனம் தான் கோடோச்சம்,
சனாதனம் கோலோச்சுகிறது என்றால் இங்கே இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பார்ப்பனர்களின் ஆட்சியை கோலோச்சும். சனாதனம் ஆளுகிறது என்றால் பார்ப்பனர்கள் ஆளுகிறார்கள் என்று பொருள். இந்து தேசியம் என்றால் பார்ப்பன தேசியம் என்று பொருள். இந்து தேசியம் என்பது ஒட்டுமொத்த இந்து மக்களுக்கான தேசியம் இல்லை, அது சனாதன தேசியம். அதுதான் பிராமண தேசியம் அல்லது பார்ப்பன தேசியம். ஆகவே பிஜேபி பேசுவது பார்ப்பன தேசியம். அதை இன்றைக்கு சாதி இந்துக்களாக இருப்பவர்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய சக்திகளால் புரிந்து கொள்ள முடியாது. இந்து என்பதிலே பெருமைப்படுவது அது அவர்களின் உரிமை, அது அவர்களுக்கான சுதந்திரம், அதிலே நாம் தலையிடவில்லை. ஆனால் உண்மை சைவம் என்று சொல்லாமல் வைணவம் என்று சொல்லாமல் இந்து என்கிற ஒற்றை அடையாளத்துக்குள்ளே கொண்டு வந்து சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கிறான். சனாதன தர்மத்தை தான் அவர் இந்துத்துவம் என்கிறார். சனாதன தர்மத்தை தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பார்ப்பனியர் என்று சொன்னார். சனாதன தர்மத்தை தான் புரட்சியாளர் பெரியார் பார்ப்பனியர் என்று சொன்னார். ஏன் பார்ப்பனியம் பிராமினிசம், ஆங்கிலத்திலே அம்பேத்கர் பிராமினிசம் என்றார், தமிழிலே பெரியார் பார்ப்பனியன் என்றார். பார்ப்பனியன் என்ற ஒரு கோட்பாடு உண்டா? இல்லை, ஆனால் உண்டு. பார்ப்பனர்களின் நலன்களுக்கான சனாதன தர்மம் தான் பிராமினோக்ரசி.